வெல்கம் டு ஜஷிதா ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். சாரி, ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஆர்டர் யார் கொடுத்தாங்க அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஆர்டர் கொடுத்தவங்க பேர் வந்து சசிகலா. அவங்க என்னோட அவங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்தப்போ என்கிட்ட ஒரு மூணு சாரி கொடுத்துருந்தாங்க, நல்லா கிராண்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு சாரி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து பெல்ஜியமில் செட்டில் ஆகிட்டேன். தேனியிலேருந்த பொண்ணு தான் பெல்ஜியமில் செட்டில் ஆகிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறம் பெல்ஜியமில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த கண்ட்ரியில் அந்த கல்ச்சர் தகுந்த மாதிரி வேர் பண்ணோம், நம்ம இந்தியாவுக்கு வந்தாலும் வேர் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மூணு சாரி கொடுத்தனால ஒன்று ஒவ்வொரு டிசைன் போட வேண்டியது இருந்தது. அது போக டைமிங்கும் ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு நாலு நாளில் நான் ஊருக்கு போகிறேன். ஸோ எனக்கு நாலு நாளில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லவும் என்னால் ஆரி ஒர்க்கு எதுவும் பண்ண முடியல. ஸோ ஃபுல்லாகவே மிஷின் எம்ப்ராய்டரியாகவே போட்டு கொடுத்தலாம், கொஞ்சம் நீட்டாக போட்டு கொடுத்துரும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி இந்த சாரிக்கு மிஷின் எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன். கம்ப்யூட்டர் மிஷின் எம்ப்ராய்டரியில் போட்ட டிசைன் தான். சாரியை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரி வந்து இது ஒரு மாதிரி இதில் கேமராவில் கூட ப்ளூ மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அது ப்ளூ கிடையாது, ஒரு மாதிரி க்ரீன். இது க்ரீனு, இது கோல்டு கலரில் தெரியுது கேமராவில் இருந்தது. இந்த சாரி ஃபுல்லாக அந்த கலர் சாரி வந்து முந்தியும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. சாரி இதுதான் இதோட சாரி, இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸு, முந்தியில் இருந்தது இல்லையா அந்த பிங்க் கலர் ப்ளவுஸு. மிஷின் எம்ப்ராய்டரியில் கட் ஒர்க்குக்காக இதை போட்டிருக்கேன். கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாகவும் இருக்கும், அதனால் இதை போட்டிருக்கோம். ஸ்கேலப் போட்டிருக்கோம் கட் ஒர்க்கு. லாஸ்ட் டைம் வந்து ஹனிகோம் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம், இது வந்து ஸ்கேலப்பு. லாஸ்ட் டைமும் ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் போட்டிருப்பேன், ஸ்கேலப்பு தான். அங்கங்கே லோட்டஸ் வந்திருக்கும். இந்த சாரியில் வந்து கட்டங்கட்டமாக இருக்கு இல்லையா, சும்மா பாக்ஸ் பாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கிறனால சரி அங்கங்கே டைமண்ட் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் மாதிரி ஓவர் ஷேப்பு போட்டு வச்சுருக்கோம். கட் ஒர்க் வந்து சென்டரில் இல்லை இந்த மாதிரி கேப் கேப்பில் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கட் ஒர்க் போட்டாலும் அந்த சாரிக்கு என்ன டிசைன் பண்ணணுன்னா நல்லாயிருக்குமோ அதை பண்ணியிருக்கேன். நம்ம ஃபேன்சி சாரி இருக்குது, அதுக்கு வேர் பண்ணுறோன்னா வெறும் கட் ஒர்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் பட்டு சாரி, அதனால சென்டரில் அங்கங்கே ஒவ்வொரு டைமண்ட் இதை போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், பாக்ஸ் டைப் ஸ்டோன் தான், டைமண்ட் டைப்பில் ஒட்டி வச்சுருக்கேன். சுற்றி சுகர் பீடு வச்சுருக்கேன், இதை சுற்றி மூணாம் நம்பர் பீடு வச்சு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது எப்படி கட் ஒர்க் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஹேண்ட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது வந்து முதுகு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் ஒர்க்கு ஃப்ரண்ட்டு ஒரு ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஸ்லீவும் கட் பண்ணோம். நீங்கள் இந்த டிசைன் சூஸ் பண்ணிட்டீங்க, கட் ஒர்க் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும், நிறைய டைமும் வேணும். ஃபஸ்ட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆரி ஒர்க்கில் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பட் ஜரி வந்து ரெண்டு ஜரியில் கண்டிப்பாக போட்டால் தான் கட் ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா ஜிக்ஸாக் போடணும், இல்லை சிங்கிள் ஜரியில் போட்டிங்கனாலும் ஜரி லைன் நிறையா போடணும். ஒரு மூணு லைன் ஜரி போட்டுட்டு கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எப்படி கட் பண்ணுன்றதை ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருப்பேன். சிசர் வந்து நல்ல ஷார்ப்பான சிசர் எடுத்துக்கோங்க, இந்த ஃப்ரண்ட்டில் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் கட் ஒர்க்குக்கெலாம் நல்லாயிருக்கும். இந்த சிசர் வந்து நான் கட் ஒர்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட். எந்தளவுக்கு ஸ்லீவுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய வீடியோவில் ஏற்கனவே கட் ஒர்க் ப்ளவுஸ் எப்படி தைக்கணுன்றது போட்டிருப்பேன். இப்போ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ் எடுத்து இந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்துலையும் மட்டும் தச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக் பீஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அப்போ இது இதுக்குள்ளே போயிடும், இது வந்து இப்படி ஆம்கோலுக்குள்ளே போயிடும் ஃப்ரண்ட் நெக். இது இதே மாதிரி கையே எல்லாத்தையுமே இந்த கட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி தச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் தச்சுருக்கேன், பின்னாடி ஜாஸ்மின் க்ளாத்தை கொடுத்து இந்த இருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக தச்சுக்கலாம். இன்னொரு ப்ளவுஸும் காமிக்கணும்னு நினச்சேன், இதுவுமே சசிகலாவுக்கு தான். பெல்ஜியமில் போய் போடுற மாதிரி எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நெட்டு கிளாத்தை வச்சு, ஒரே நிமிஷம், இது வந்து நெட்டு கிளாத்தை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். இதில் வந்து போட் நெக்கு வச்சு ஸ்டிச் பண்ணோம். இந்த ப்ளவுஸ் தான் அவங்க ரொம்ப விரும்பி கேட்டிருந்தாங்க. சாரியுமே காப்பர் கலர் சாரி தான், ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது போட் நெக்கு, எப்போ போல் துணியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக வீடியோ பண்ணணும்னு நினச்சது, பட் எனக்கு டைம் ரொம்ப கம்மி. இது ரெண்டு ப்ளவுஸுமே இப்போ நான் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு நான் அதை கொடுத்தாகணும் சாயங்காலத்துக்குள்ளே, நான் அவங்க நாளைக்கு கிளம்புறாங்க ஊருக்கு. ஸோ ரெண்டு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிற ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் கொக்கி வைக்கணும், வளர்க்கும் போல் ஹேங்கிங் ஒன்று வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த பீடெல்லாம் தைக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரியிட்டு வருது, நான் கொக்கி தைக்கல இதெல்லாம் தச்சிருவேன். ஸோ நம்ம ஒரு அழகான சாரிக்கு ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் பார்த்தாச்சு. இந்த ஹேங்கிங்குமே ரெண்டு கலரில் பண்ணியிருக்கேன், இந்த கலர்லேயும் இந்த கலர்லேயும் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
ஏன்னா இதுவுமே ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதையும் சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.